Panda. I got broads in Atlanta. Just to throw me in the family. Credit cards in the scammers. Getting the licks in the banner. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கே ஓ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி என்னடானா ஒன்று சொல்லணும். இந்த வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே டிங்கி 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 பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2K வியூ டக்குன்னு வந்துடுது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே 2K வியூ வந்துடுது. அவன் ஃபுல்லாக நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அப்படின்ற மாதிரி யார் சாமி நீங்கள் எங்கே நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்னே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்களா? ரைட் ரைட் பாவீங்களே. சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் புகழ்ந்து பேச்சுக்கிட்டு இருந்தால் ஓசிக்கல் அடிக்கிறீங்களாடே. இந்த மேட்ச் யாராவது விளாண்டதுன்னு பார்த்தீங்கன்னா நானே தோனி, அப்புறம் பக்கத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டப்பாவோட போட்ட ஃபியர், எப்போ ஹெட்சாட்லாம் விழுந்ததில்ல, ஃப்ளூவில் விழுந்ததுலாம். மற்றபடி நம்ம ஒன் டாப்லாம் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கான், நீ கற்றுக்கிட்டு இருக்க. எப்போயாச்சும் விழுகிறத அப்படி கற்றுக்கிட்டு இருக்கோம்னு ஒரு ஃபீல் ஆகிட்டுறது. என்னதான் பண்ணுறது, எத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் ஓரளவுக்கு முக்காவாசி வருது, முழுசாக என்றைக்கு வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இல்லைனா கீழே கூட உக்கறவங்க மாட்டான் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? பைத்திய கரப்பா, ஒரு கிலோ சுட்டு வைக்கிறீங்களா? ஒரே ஒரு கிலோ அடிச்சுட்டு அந்த மேட்ச் வெற்றி அப்படின்ட்டீங்கன்னா நான் என்னடா பண்ணுறது? வெற்றி வெற்றி அப்படின்னு கத்திடுறாங்க. அடப்பாவீங்களே, நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக போச்சுல. நேற்று தெரியாதனமா அந்த கல்யாண கோஷ்டி கமாண்டை கிளப்பி விட்டுவிட்டேன். அது என்னடான்னு பார்த்தா என்னையே பாடுறா கேவோ அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு ஒருத்தவர் கேவோ கல்யாணம்னா கேவோ மானு கல்யாணமா காது குத்தான் அது இதுன்னு கிளப்பிக்கிட்டீங்க. ரைட் 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 ரைட், ஒரு நிமிஷம் இங்கிட்ட எவனா வந்த மாதிரி இருந்துச்சுல. டோய் பாபா யார் சாமிவேன். அப்புறம் என்னடா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்க வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் தானே வரப்போது. நம்ம வந்து 150K ரீச் ஆகியாச்சு. இன்றைக்கி தான் இன்றைக்கி காலையில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். 150K வந்துருச்சா, அதோட முத்தா வந்துருச்சா அப்படின்னா 2 லேக் நம்ம என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருந்து ஒருத்தன் அடிச்சால எங்கடா அவன் என்னடா எவனையுமே காணா தம்பி, அந்த கல் தூணுக்கு பின்னாடி உட்காந்துருக்கான். ஏன்னா எந்த கல் தூண்றா என் கண்ணுக்கு வெள்ளச்சட்டடா உன் மண்டையில் நீ கொட்டு போறா, வாங்கடா 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 ஜி வந்துட்டானே ஐயா சாமி நில்லையா எப்படி கடைசி இது மட்டும் மண்டையில் இறக்கிட்டு ஷார்ட் கில் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிடுவோம். அப்புறம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட விளாட்றவங்க இந்த ரவுண்டில் கில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஒரு ஸ்பெஷல் என்னடானா ரெண்டாவது வீடியோ போட்டுன்னு சொல்கிறீங்களா? இதுலேயே ரெண்டு வீடியோ இருக்கு. என்னடா பைத்தியகார பிள்ளை சொல்கிற அப்படின்னா இதில் ரெண்டு வீடியோ இருக்குது. நல்லா குடும்பம் குட்டியோட நல்லா இருப்பேன், நீ எங்கே போனாலும் ஆனால் ஒன்றே ரிவ்யூ பண்ண முடியலையேரா என்ன பண்ணுவே. ஜோன் வந்துருச்சு, இந்த நேரத்தில் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஜோன் ரெண்டு பேத்தையும் பிடிச்சிருக்கும், மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி விட்றோம். அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. செவ்வாழை தவடா தவு எங்கே இந்த வாலி இந்த வாசலில் தானே வருவியா? ஐயோ எங்கடா காணாலே டேய் வருவையில வருவையில இந்த வாசல் வழியாக தானே இவன் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பார்த்துக்கிட்டா மாப்பிள்ள அவன் இந்த வாசலில் வந்துட்டாயா அப்படின்றான். ஆனால் குரங்கு பயலே உனைய ஹெட்சாட் கிளு தான்டா எடுக்கணும். ஏ சைசே பின்னாடி ஃபாலோ மீ, நான் நாக்கிட்டேனா என்னை அப்படியே ரிவ்யூ பண்ணிடுறா பாரு, பாம் 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 தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சட்டப்பாயிலேருந்து தூக்கி போட்டால் பைத்தியக்காரது ஓடி போகுது. எங்கே ஓடிடுவேனி அப்படின்ற மாதிரி லைட்டாக மண்டையில் வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சு இப்படி இந்த பக்கத்து திரும்பி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் என்னடா அப்படின்னா என்னடா அது தம்னையில் M1887 பவர் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னு பார்த்தா இங்கே ஒன்றும் பக்கா மக்கான்னு வருது. அது என்னன்னே எனக்கு தெரியல. சரி ஒன்டா படிப்புமே அடிச்சுனா அடிச்சுட்டு கவர் எடுத்தா யார் சமீவேன் நம்மளுக்குன்னு ஒருத்தன் பின்னாடியே தெரியாம போல, எங்கிட்ட இருந்து அடிக்கிறானே தெரியல. எப்பா யாராச்சும் வந்து ரிவ்யூ பண்ணுங்கப்பா. வந்துட்டால யார் அது என்னை ரிவ்யூ பண்ணுறேன் தமிழன் தோனி, நீ வாழ்க உன் குளம் வாழ்க, நீ ஆளோட சந்தோஷமா இரு. ஐயோ ஐயோ எந்த பைத்திய கரப்பா இது பாவம்பட்டது. நாங்கள் அதை கிரிமினல் ஆச்சு, கரெக்டாக குளோவல் யூஸ் பண்ணி விட்டுருவான். சைஸே நீ குடும்ப முட்டியோ நல்லா இருப்பப்பா, என்னை ரிவ்யூ பண்ணிட்டீங்களே. ஆஹா இங்கிட்ட ஒருத்தன ஓசி கில்ல எடுத்து வச்சிருக்கேன், பார்த்துக்குறோம் பார்த்துக்குறோம். டோ என் ஜிங்கத்தை அடிச்சு வேண்டாடா இந்த வண்டன. ஐயோ ஐயோ குளோவில் போட்டானே, இது வேறு ரீலோட ஆகுமே. ஐயோ இன்றைக்கி வேறு ட்ரோலி சாச்சு விட்டாச்சு. இன்னி கரெக்டாக பேசலாம்ல, அதாவது கேவோ அவர்கள் மிகப்பெரிய ப்ரோ பிளேயர் என்றும் உங்களுக்கே தெரியும். ப்ரோ பிளேயர்னா மூஞ்சிலே பொக்கு பொக்குன்னு பிடிச்சிட்டு குத்துவீங்க. அதனால் கேவோ அவர்கள் ஒரு நார்மல் பிளேயர் என்றும் உங்களிடம் அறிவிக்கப்படுகிறது. என்னடா டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் என்ன பண்ணுறது, தங்களுடன் ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது நான் உங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சொன்னாதே முடிச்சு குத்துவீங்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போகிற பைத்தியகாரத்தனமான வீடியோக்கள் ஏதோ ஒன்று அவசரப்பட்டு போய் மண்டியிலே கொட்டு வாங்கிட்டு பார்த்து கிடக்கு. அட பைத்தியகாரப்பாயிலே எங்கடா இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஏதோ அந்த டபுள் டோர்லேருந்து அடிச்சு விட்டாயிடா அப்படின்னு. ஓ அது வந்து யார் குப்பு? குப்பு இது வந்து நம்ம கூட எப்பயும் பின்னாடியே நிற்கும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, அவசரப்பட்டு முன்னாடி போய் மண்டியில் கொட்டு வாங்கி நிற்கிது. வேணும்னே தான் ரிவ்யூ பண்ணாமல் நிற்கிறேன். 6 குளோவல் இருக்குது, ஏறி போயிடலாம். சரி என்னடா முன்னாடி ஒரு குளோவாலி, இதே யாரா போட்டது? அட பைத்தியகார பழைய தோனி
மேலே வந்து நம்ம சைஸ் இந்த க்ளோவில் போட்டுப்பாம்பல சரி யார் பத்தா பிள்ளையோ டோய் கத்திரி போதாச்சு அவன் என்னடா இது அவன் அது ஏதோ ஒரு கலர் சட்டை அது நல்ல ஒரு கலராச்சு பஞ்சு மிட்டாய் கலர் பஞ்சு மிட்டாய் கலர் பேண்ட்டு வாடா இன்னைக்கு வத்துக்கிறேன் அவனியை அப்படின்ட்டு இங்கே நின்று எங்கிட்ட இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாருமே இந்த காமன் சவர் அங்கிட்டே இருக்காங்களாம் யார் கட்டி விட்ட காமன் சவர் மொத்த பேரும் பின்னாடி போய் நிற்கிறீங்க இப்போ என்ன பண்ணலாம் சரி கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுத்து பார்ப்போமே டேய் வாடா வெளியே வாடா வெளியே வாடா அடே வெளியே வந்து பாடுறா வந்து பாடுறா அடையாள வட்டாடே நல்லா ரோலிக்கா இதில் இந்த ஸ்கோப் வேற போட்டுக்கிட்டு யார் சாமி அந்த பாம்பு தூக்கி எறிஞ்சது போடுறா பாம்பு போடு இங்கிட்டு ஒன்று போடு இங்கிட்டு ஒன்று போட்டு தூக்கி ஏறி யாருக்கு பாம்பு போட தெரியாதுன்றாங்க ஆஹா என்ன எல்லா பாம்பும் கட்டாந்தரையிலே போய் வெடிக்குதே இவ்வளோ நேரம் வெடிக்காமல் இருக்கே வெளியில் வெறுங்குட்றாணி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது இனிமேலே எதுவும் பிடிக்க மாட்டேது இங்கிட்டே வேணா நினைக்கிறேன் டா தம்பே வெள்ளத்தட்டை நீ தான் என்கிட்ட வந்ததுலேருந்தே நீ மண்டையில் கொட்டு வாங்கிட்டு இருக்க இவங்க ஒரு ரவுண்டு கூட வின் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் போய் அடிச்சிட்டோம் இதோட போகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது அது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு 8 நிமிஷம் கிடக்கு வீடியோ ஒன்றுமே கிடையாது தாறு மாறாக போய் ஒரு ரவுண்டு கூட வின் பண்ண மாட்டேங்கிறாங்க வந்தால் ஒரு ரவுண்டு கூட நம்ம வின் பண்ணாமல் ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம போய் வந்தால் ஒரிஜினல் ரவுடியாக வராங்க இல்லாட்டி வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்தால் நம்ம வின் பண்ணுற மேட்சை மட்டும் போடவா இல்லாட்டி நல்லா சுவாரஸ்யமாக போய் நம்ம தோற்ற மேட்சும் போடவா அப்படின்ற நான் அடி வாங்குறதை போட்டாலே இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்களே டோடோடோட எதையாவது கொடுக்குறா அடையடா அடையட ஓச்சிக்கல இதுலேயும் ஓச்சிக்கல் எடுக்கிறாங்க ஐயோ நின்றுச்சே ஓடுமா அடை பைத்தியக்காரப்பை உள்ள இந்த இதில் என்னென்னா நம்ம டீம் அட்டாக் பண்ண சொல்லிட்டேன் போன ரவுண்டு எப்படின்னா அட்டாக் பண்ணாதீங்கன்னான்னு சொன்னது இந்த இது அட்டாக் பண்ணுங்கடான்னு சொன்னதுக்கு முதல் ரவுண்டு எத்தனை செகண்டில் முடியும் தெரியுமா கரெக்டாக 30 செகண்டில் முதல் ரவுண்டை முடிச்சு விட்ருவாங்க யார் சாமி இவங்க வெறும் 30 செகண்டில் முதல் ரவுண்டை முடிக்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதை திருப்பி பண்ணடா அப்படின்ட்டு ஆண்டவே நம்மளுக்குனே ஒரு ஆப்பை செதுக்கு முன்னாடி வச்சிருப்பாப்பில்ல நம்ம நல்லது பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் 30 செகண்டில் முடித்தோம்ல நம்மளை இந்த ரவுண்டில் 30 செகண்டில் என்ன சொல்கிறீங்க கேவோ மண்டடி வாங்கினீங்களா அப்படின்னீங்கன்னா பிடிச்சிட்டு போக போக்குன்னு குத்திட்டானுங்கப்பா மூக்கு வேற வலிக்குது அதில் ஒருத்தன் வெள்ளத்தட்டை போட்டிருக்கேன் அவன் போட்டு கரெக்டாக மூக்கிலே குத்தேன் அவனை வச்சுக்குவேன் டாய் தம்பே நம்மளுக்கு இந்த வெள்ளத்தட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பாம்பை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி போட்டால் ஒரு ஆள் நாக்கு சரி அப்படியே அடிப்போம்னு பார்த்தா லெஃப்டில் வந்து ஒரு வெள்ளத்தட்டை மண்டையில் எடுத்துக்கிட்டான் நான் போட்ட பாம்பில் எவனோ ஒருத்தன் நாக்காயிருக்கான் கரெக்டாக அடே ரிவ்யூ பண்ண எவனாச்சும் வாங்கடா ரிவைவ் பண்ண எவனாச்சும் வாங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளையும் 30 செகண்டில் முடிச்சிட்டாங்க இந்த கர்மாச பூமராங்க அப்படின்னு வாயிலே அது இதில் நடந்தே போச்சுப்பா என்ன சாமி இது ஆனால் இந்த முன்னாடி நிற்கிறாயிலே எல்லாரும் குலகாரங்க இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த ஸ்குவாடு ஒரு நல்ல ஸ்குவாடு இன்றைக்கி முன்னாடி வந்திருக்குது ஏன்னா நீங்கள் பாருங்களேன் எவ்வளோதான் ஆப்பண்ணத்தை நம்ம எவ்வளோ பெரிய ஹெட்சாட்டா இன்றைக்கி என்ன ரோலிங் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு ஹெட்சாட்டே அடிச்சு அவனை நாக் பண்ணாலும் டக்கு டக்குன்னு ரிவ்யூ பண்ணுறாங்க கரெக்டாக ஃபாஸ்ட்டாக இருக்காங்க வந்து குளோவல் போகிறதுல நான் அடி வாங்கியாச்சும் ஒன்றே காப்பாற்றுறேன்டா அப்படின்ற மாதிரி நல்லா ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவனை காப்பாற்றுறதுலாம் முழுமூச்சா அப்படியே டோ நீ நாக் ஆகிட்டியா நான் அந்த உன் பின்னாடி ரிவ்யூ பண்ணிடுறேன்டா அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் நம்ம டீமேட்ட பாருங்கள் ஒரு கிளம்பிட்டு இது என்ன போகா இருக்குது ரெண்டு பேருக்கு நம்ம எப்படி டஃப் கொடுக்குறது தம்பி நீ ரெண்டு பேரை பார்த்துக்க நான் இங்கே ரெண்டு பேரை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நான் உட்காந்துட்டேன் அங்கே என்னடானா இங்கிட்டிருந்து வெளியே வந்தால் அவன் அடிக்கிறான் அடே இங்கே வாடா நீ வெளியே மட்டும் வந்து பாரு ஏன் அடி எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி பார்ப்பேன் சகலா என் அடி நீ பார்த்தது இல்லையே பார்த்துக்க அப்படின்னு ஒரு அடி அடிச்சு விட்டு எப்படி இங்கேருந்து குச்சா நாக் பண்ணிடுவாங்க இந்த இதில் நம்மளுக்கு காலக்கலப்பிச்சு அப்படின்ற மாதிரி போர்த்தல்ட்டேன் தாம்சனை வச்சு அங்கேருந்து அடி டீங்களா யார் சாமி இங்கிட்டு போடு நம்ம ஆள் ஸ்ரீராம் அங்கிட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான் டபுள் கில்லு தம்பி 1v1 தான்டா அடிச்சிடறா எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி இந்த மேட்சை வெற்றி எடுத்துடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டை ஒரு தூக்கி தூக்கி விட்டு வெற்றின்ட்டாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமைக்க வச்சுக்கோங்க சரியா என்னடா இவ்வளோ நேரம் 999 வரலையே அப்படின்னு நினச்சேன் கண்டிப்பாக வருவேன்டா என்ன சாமி நடக்குதுங்க ஆஹா டே நான் ரொம்ப பயந்தவன்டா நான் அந்த 999 வந்த கொஞ்ச நேரத்தில் என்னையும் முடிச்சுட்டு என் டீமில் 3 பேரையும் முடிச்சு விட்டாங்க போன ரவுண்டாச்சும் டியல் ஸ்குவாடு இந்த வட்டம் சோலோ யூசர் ஸ்குவாடு ஒரு கில்லு வேறு எடுத்துட்டானா ரைட்டு சோலோ யூசர் ஸ்குவாடில் நம்ம தம்பி என்ன பண்ணுறாப்ல அப்படின்னு பார்ப்போம் நம்மளை தவிர எல்லாமே ப்ரோ பிளேயராக தெரியுதுங்க நம்ம டீமில் நம்ம மட்டும்தான் இப்படி வெட்டி தந்தமாக தெரியணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கிட்ட எனிமி வரான்னு இவங்க நல்லா கணிச்சு போடுறாங்க நான் டே இங்கிட்ட எதுக்கு நான் பார்க்குறேன் எனிமி பிள்ளை அந்த பக்கத்து இருக்காங்கடா அப்படின்னா அண்ணே இங்கே ஒருத்தன் இருக்கானே நீ என்னடே பார்க்குற அப்படின்ட்டான்
போஸ்கன் பேசிப்பிட்டு இல்லடா அண்ணனே, அண்ணன் இங்கே ஒரு எனிமி இருக்கானேன்னு சொன்னால் விட போறேன், இங்கே ஒருத்தன் இருக்கா நீ பாரியா அப்படின்ட்டான். ஆஹா ரைட்ராடே, லாங்கில் ஒருத்தன் நிற்கிறேன், இப்போ இந்த ரவுண்டு நீ வின் பண்ணாமல் இரு, உன்னை மண்டையே குட்டி போகிறேன் அப்படின்னா சோலோ யூசர் ஸ்குவாட் ஆரம்பிச்சோன்னா மூணு பேரை முடிச்சிட்டேன், கடைசி ஒரு ஆள் பின்னாடி வந்து அடிச்சாப்பில் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நான் தான் கத்திட்டு கிடந்தேன் அந்த இடத்துல வால் 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 வால்னுட்டு அடிச்சிட்றான் கத்திக்கிட்டு இருந்தேன்னா அந்த சவுண்டில் பின்னாடி வர சவுண்டு கேட்கலையா, எங்கடா உனக்கு இந்த ரவுண்டில் காணமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 சுத்தமாக, அதாவது 999 கிடையாது, கால் பண்ணி எடுத்து விட்டானுங்க, யார் சாமி இவனுங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கால் பண்ணி, ஆஹா என்ன நம்ம ஆள் அடிச்சு நம்மளே நாக்க ஆகிறோம், ஆஹா அது நம்ம ஆள் கிடையாது யா, மேலே இருந்து ஒரு தேப்பு வச்சுக்கிட்டு என் தலைவரே ரிவ்யூ பண்ணுங்க தலைவரே அப்படின்னா இந்த ரவுண்டு உனக்கு கொஞ்சம் ஃபன்னாக போகும், ஏன்னா அங்கிட்டிருந்து குப்பு கத்திக்கிட்டே, அதாவது ராமன் கத்திக்கிட்டே இருந்தான், அண்ணே என்னையை மட்டும்தானே அவன் அடிக்கிறான், வேறு யாரையுமே அடிக்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு, இப்போ நான் ராமன் நாக்கில் இருக்கானா பாருங்களேன், வேறு யாரையுமே அடிக்க மாட்டான், ராமனை மட்டும் அடித்து அவனை கில் எடுக்கிறதே தான் வேலையாக இருப்பேன், இப்போ வேணா பா சரியான ஃபன்னாக போச்சு இந்த ரவுண்டு, அண்ணே அடிச்சு விட்டானே அப்படின்னவோ, சரி உட்காந்து ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னவோ, அவர் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, சரி ரிவ்யூ பண்ணிவிட்டு, சரி இவன் இங்கிட்ட ஓடியாந்தானா, சரி சுற்றி போய் மேலே ஏறி அவனை மண்டையே கொட்டுறா அப்படின்னா மறுபடியும் அண்ணே என்னை மட்டும் தானே அடிக்கிறான், அவன் கண்ணுக்கு நான் மட்டும் தான் தெரியறனா, யார் சாமி அவர் என்னையை மட்டும் அடிக்கிறாரு அப்படின்னு கத்திக்கிட்டுதான், ரைட்ரா ரைட்ரா மறுபடியும் ஒன்றே அடிச்சானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சரி மறுபடியும் மேலே ஏறி போயா அப்படின்னா ஒரே அடி அடிச்சு கீழே நிற்க எல்லாரையும் முடிச்சுக்கிட்டுருக்கான், மேலே நம்ம தலைவர் வந்ததை பார்க்காம யார் சாமி வந்து அடி அடிக்கிறான்ற மாதிரி கீழே பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் மேலே பாருமா என்ன மாடி இப்படி இருக்க அடப்போமா ஒத்தரோசா அப்படின்ற மாதிரி, இத்தனை ரவுண்டு 999 போச்சுல, இந்த ரவுண்டில் என் கேம் பிளே பார்த்து அவங்க அப்படின்ற மாதிரி நீ யாரும் கில் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் கில் அவங்க கரெக்டாக அடிச்சிருவாங்க, ஏடே வாங்கடா 999 இல்லைடா அந்த ரவுண்டு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு நாக்கு அடிச்சுட்டு ரெண்டாவது நாக்கு கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான லேக அந்த இடத்துல ஹெட்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலே ஏற மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தலையில் நீ தக்காளி சொறிச்சிருந்தாலும் சரிடா கேவோ தாவுடா தாவு அப்படின்னு நீ ஒரே தாவை தாவி போய் ரெண்டு கிளையும் அடிச்சிருவோம் அப்படி முன்னாடி போனால் இங்கிட்டு நிற்கிற பயவில் எவனோ ஒருத்தன் அடித்தான்னு சொல்லி அவனை நாக் பண்ணிட்டானுங்கப்பா, டேய் கில் அடிக்க மாட்டேன் நீ அடிச்சுக்கணேன்னு அங்கே, ஏன்னா 2 ரவுண்டு 999 போச்சா, ஆனால் இந்த ரவுண்டு நீ எடுத்துக்கணே நாங்கள் அடுத்த ரவுண்டு அடுத்த மேட்சில் பார்த்துக்கலாம்னே அப்படின்னாங்க, ரொம்ப நல்லே மாதிரி பேசுனீங்கடா, ஆனால் தாம்சன்லாம் கில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாடே குப்பே உனையை வச்சுக்கிறாடே, ஆஹா இந்த பெட்டியில் எவனோ லூட் அடிக்க மாட்டிருக்காங்களே நீ வாழ்க்கை உன் குளம் வாழ்க்கை என்னடா இம்புட்டு வச்சிருக்காட பைத்தியகர பயில இம்புட்டு வச்சுட்டா ஏன் செத்த அப்படின்ற மாதிரி நல்லா டஃப் கொடுத்து நம்ம தோத்த மேட்ச் வேணும், அதாவது நான் அடி வாங்கின மேட்ச் வேணும்னா சொல்லுங்கள், மத்தியானம் போடுறதுக்கு ரெடி பண்ணுறேன், ஏன்னா அடி வாங்கினது இருக்குது நம்ம வின் பண்ணுறது தான் கஷ்டம், அடி வாங்குறது ஈஸியில் எல்லா ரவுண்ட்லேயும் அடிக்கிறாங்க, நான் என்ன சொல்லி அவங்கள்ட்ட மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அமைச்சிருக்குங்க, அப்புறம் என்ன நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்களா, இன்றைக்கி டுடே ஸ்ட்ரோலிங் அதிகமாக இருக்க மாதிரி நிறையா ரோலிங் இருக்குது, ஏன்னா எந்திரிச்சோன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மன்னித்திருக்கேன், உங்கள் வீட்டு பிள்ளையார் நினைத்து என்னை மன்னித்து விடும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம், தங்களுடன் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது அப்போ ஆடியோஸ், அது யார்தான் நம்ம மேடத்தில் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போம் அப்போ ஆடியோஸ், எதுக்கடுத்தாலும் அப்பே அப்பே அப்படின்னா அப்போ இல்லை அப்போ அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒருத்தர் நின்றுக்கிறியாடி இவனையாச்சும் விட்டு வைங்கடானா பாமுமெல்லாம் தூக்கிப்பட்டாங்க, அழுத்து பிடி ஏன்னா ஓசிக்கில் எடுக்கலாம், இந்த நேரத்தில் ஹெட்சாட் அடிச்சோம்னீங்களே இவங்க கண்டிப்பாக கீழே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால அந்த மாதிரி நேரத்தில் அழுத்து பிடிச்சிடணும், ஓகே பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கே ஓ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வீடியோவில் வந்து இந்த கில்டு ஓப்பன் பண்ணலாமா, அதாவது யாருக்கு நல்ல ஸ்கில் பிளேயர்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் கில்டு ஓப்பன் பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.